நண்பர்களே, எப்பவும் போலவே இப்பவும் நாம ரொம்பவே வித்தியாசமான ஒரு படத்தை தாங்க பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இது ரொம்பவே ஏடாகுடமான எக்கு தப்பான கதையம்சம் கொண்ட திரைப்படம். ஸோ வழக்கம் போலவே நான் வந்து இந்த திரைப்படத்தை அப்படியே ஓப்பனாக தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஏன்னா அப்போதான் இந்த திரைப்படத்தோட மைய கரு என்னன்றது உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ இப்படி ஓப்பனாக கதை கேட்க விருப்பம் உள்ளவங்க மட்டும் அண்டு 18 வயசுக்கு மேற்பட்டவங்க மட்டும் இந்த வீடியோவை மேற்கொண்டு பாருங்க. விருப்பம் இல்லாதவங்க தயவு செஞ்சு இப்போவே இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. இந்த படத்தோட பேர் குட் லக் டு யூ லியோ கிராண்ட். இது 2022 வெளிவந்த திரைப்படம். இந்த படம் ஆரம்பித்தவுடனே இந்த பையனை தான் காட்டுறாங்க. இந்த பையன் பேர் வந்து லியோ. இவன் வந்து ஒரு கல்லூரி மாணவன். இவனுடைய படிப்பு செலவுக்காக இவன் வந்து ஒரு காஃபி ஷாப்பில் பார்ட் டைமாக வேலை செய்கிறான். ஆனால் அதில் வர பணமும் அவனுக்கு பத்த மாட்டேங்குது. அதனால் அவன் வந்து அடிஷ்னலாக ஆண் விபச்சாரனாகவும் வந்து தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கான். இப்போ அந்த தொழிலுக்காக தான் வந்து வெளியே கிளம்பிக்கிட்டு இருக்கான். இப்போ கட் பண்ணால் இந்த லேடியை காட்டுறாங்க. இவங்க பேர் வந்து நான்சி. இவங்க வந்து ஒரு ரிட்டையர்டு ஸ்கூல் டீச்சர். இவங்களுக்கு வந்து திருமணமாகி அவங்க கணவர் வாழ்ந்து இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் இறந்து போயிருக்காரு. ஆனால் இவங்களுக்கு இது வரைக்கும் அந்த உடல் சுகத்தில் வந்து அவங்க கணவரோடு இருந்ததில் அவங்களுக்கு திருப்தியே கிடைச்சது கிடையாது. அந்த உச்சக்கட்டமே அடைஞ்சது கிடையாது. அதனால் அந்த உச்சக்கட்ட இன்பத்தை திருப்தியாக அடையணும் அப்படின்னு ஒரு ஆண் மகனை வந்து ஆண் விலை மகனை வந்து புக் பண்ணிவிட்டு இந்த ஹோட்டலில் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ இந்த ஹோட்டலுக்குள்ளே இந்த லியோ வர்றான். உடனே அவன் வந்து இவங்களுக்கு அறிமுகப்படுத்திக்கிட்டு, சரி மேடம் ஆரம்பிக்கலாமா, உங்களுக்கு எந்த மாதிரி பொசிஷனில் செஞ்சால் பிடிக்கும் சொல்லுங்கள் செய்கிறேன் அப்படிங்கிறான். உடனே இவங்க தயங்குறாங்க. இல்லைப்பா, எனக்கு வந்து இதுதான் முதல் அனுபவம். அதாவது என் கணவரை தவிர வேறு எந்த ஆண் மகனோடவும் நான் படுக்கையை பகிர்ந்துட்டு கிடையாது. ஆனால் வந்து எனக்கு இப்படி கேட்டவுடனே தயக்கமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே அவன், இல்லை மேடம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்து கூட செய்யலாம், நீங்கள் சொல்லுங்கள் நான் அதேபோல் செய்கிறேன் அப்படிங்கிறான். அதுக்கு அவங்க என்னன்றாங்க, இல்லைப்பா எனக்கு வந்து உச்சக்கட்ட இன்பம் கிடைக்கணும். அதாவது அந்த உச்சநிலைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த முழு திருப்தி அது கிடைக்கணும். இதுவரையும் அவன் வாழ்நாள் அது கிடைச்சதே இல்லை, அதுக்காக தான்ப்பா உன்னை வந்து புக் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. உடனே அவன் கேட்குறான், ஏன் மேடம் உங்கள் கணவர் வந்து உங்களை திருப்திப்படுத்துனதே கிடையாதா, அவரோட நீங்கள் சந்தோஷமாக இருந்தது கிடையாதா அப்படின்னா, இல்லைப்பா என் கணவர் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் இறந்து போனார். அதுக்கு முன்னாடி அவர் இருக்கும்போது கூட நாங்கள் ரெண்டு பேரும் கலவையில் ஈடுபட்டிருக்கோம். ஆனால் எப்போ ஒரு முறை தான், எப்போ 3 மாதத்துக்கு 1 முறையோ 6 மாதத்துக்கு 1 முறையோ செய்வோம். அது கூட அவருக்கு எப்போ மூடு வருதோ அப்போ வந்து கூப்பிடுவார், படுப்போம். அதுவும் ஜஸ்ட் ஒரு நிமிஷத்துக்குள்ளே வந்து முடிச்சிடுவார். முடிச்சுட்டு அவர் பாட்டு திரும்பி படுத்துப்பார். அதுக்கப்புறம் தான் எனக்கு மூடே கிளம்பும். எனக்கு வந்து அதை வந்து அவர்கிட்ட சொல்கிறதுக்கு பயமாக இருக்கும், தயக்கமாக இருக்கும், எனக்கு தப்பாக நினைப்பாருன்னு. அது மட்டும் இல்லாமல் எனக்கு விதவிதமான பொசிஷன்லாம் செய்யணும் ஆசை வரும். ஆனால் அதெல்லாம் அவர்கிட்ட கேட்கறதுக்கு பயந்துக்கிட்டு தயங்கிக்கிட்டே வந்து என் வாழ்நாளை ஓட்டிட்டோம்பா, அவரும் வந்து வாழ்ந்து செத்தும் போயிட்டார் அப்படிங்கும்போது தன்னுடைய சோக கதையெல்லாம் சொல்கிறாங்க. உடனே இவன், அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க நான்சி, அதான் நான் வந்துட்டல உங்களை முழு திருப்தியாக ஆக்குறேன் அப்படிங்கிறான். சரி வாங்க ஆரம்பிக்கலான்ட்டு அவங்களோட வந்து கலவி ஈடுபட அப்படி போகிறான். டக்குனு மறுபடியும் அவங்க தயங்குறாங்க. இல்லை இல்லைப்பா கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா அப்படின்றான். ஏன் என்ன, இல்லைப்பா எனக்கு இது முதல் முறைன்றாச்சு, கொஞ்சம் நெர்வஸாக இருக்குப்பா அப்படிங்கிறாங்க. சரி ஓகே இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இல்லைப்பா நம்ம கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்கலாம்ப்பா அப்படிங்கிறாங்க. சரி பேசுங்க அப்படிங்கிறான். உடனே இவங்க தன்னை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நான் வந்து இதுபோல் ஒரு ஸ்கூல் டீச்சர், எனக்கு வந்து 2 பிள்ளைங்க கல்யாண வயசில் இருக்காங்க. ஒரு பையன் வந்து நல்லா படித்து வெளிநாட்டில் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். இன்னொரு பெண் வந்து அவ்வளோ கல்யாண வயசில் இருக்கா, காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறாங்க. இப்போ உன்னை பற்றி சொல்லுப்பா அப்படின்னோடனே அவனும் தன்னுடைய பேர்லாம் சொல்லிவிட்டு, நான் வந்து ஒரு கல்லூரி மாணவன், என்னுடைய படிப்பு செலவுக்காக தான் வந்து இந்த தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறான். உடனே அவங்க கேட்குறாங்க, அப்படின்னா உனக்கு அப்பா அம்மா இல்லையாப்பா, நீ அனாதையாப்பா அப்படின்ட்டு இவனை பார்த்து இறக்கப்பட்டு கேட்குறாங்க. உடனே அவனுக்கு கோபம் வருது. இதை பாருங்கள், என்னுடைய பர்சனல் லைஃப்லாம் வந்து நீங்கள் தலையிடாதீங்க, அந்த கேள்வியெல்லாம் கேட்காதீங்க, நமக்கு நேரம் ஆகிட்டே இருக்குது, நம்ம வாங்க வந்த வேலையை செய்யலாம், வாங்க ஆரம்பிக்கலாம் சம்பவத்தை அப்படிங்கிறான். அவனுக்கு மறுபடியும் அவன் தயக்கமாக இருந்துக்கிட்டு இருக்கு. இல்லைப்பா எனக்கு என்னவோ தயக்கமாக இருக்குது, இன்றைக்கி வேணாம்ப்பா நீ கிளம்பு, நம்ம இன்னொரு நாள் பார்த்துக்கலாம், அதான் உனக்கு உன்னோட காசை வந்து உன் ஏஜென்ட்டு ஆல்ரெடி செட்டில் பண்ணிட்டேன்ல, எக்ஸ்ட்ரா வேணோட தட்டமானா, இல்லை வேணாம் அப்படிங்கிறான். சரி வந்ததுக்கு ஒரு முத்தமாக கொடுத்துட்டு போகலான்ட்டு ஒரு முத்தத்தை கொடுத்துட்டு அவன் கிளம்பிடுறான். இப்போது கட் பண்ணால் அடுத்த மீட்டிங் அப்படின்னு காமிக்கிறாங்க. திரும்பவும் வந்து அந்த ரூமில் இவங்க வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. அவங்க ரூம்குள்ளே வர்றான். அந்த என்ன நினச்சி மறுபடியும் என்ன புக் பண்ணியிருக்கீங்க, இன்றைக்கும் வந்து வழக்கம் போலே உட்காந்து பேசிட்டு அப்படியே கிளம்ப போகிறோமா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, இல்லை இல்லைப்பா இந்த வாட்டி முன்ன போல இல்லை, இப்போ நான் நிறைய முன்னேற்பாடு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு துண்டு சீட்டு எடுத்து காட்டுறாங்க. இது என்ன அப்படின்னா, அவங்க வந்து கூகுளெலாம் வந்து சர்ச் பண்ணி பார்த்துருக்காங்க, எப்படியெல்லாம் செஞ்சால் வந்து உச்சக்கட்ட இன்பம் கிடைக்கும், அந்த முழு திருப்தி கிடைக்கும் அப்படின்ற மாதிரிலாம் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்துட்டு அந்த மாதிரியான பலான படங்கள்லாம் பார்த்துட்டு ஒரு முன்னேற்பாடு வந்திருக்காங்க. இதை சொன்னோன்னா விழுந்து விழுந்து சிரிக்கிறான். என்ன நினச்சி நீங்கள் இப்படி இருக்கீங்களே அப்படின்ட்டு, என்னப்பா பண்ணுறது எனக்கு இதெல்லாம் தெரியாது, எனக்கு அந்த இது கிடைக்கலன்னு தான் உங்களை தேடி வந்திருக்கேன்.
அப்படிங்க. சரி ஓகே, இப்போ இதில் வந்து உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கு, எதுலேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு வந்து வாய் வழி உறவு செய்யணும் ரொம்ப ஆசைப்பா, என் கணவர்கிட்ட போய் அதை கேட்கறதுக்கு நான் தாங்கி தாங்கி இது வரைக்கும் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்காமல் விட்டுட்டேன், ஸோ இப்போ நான் உன்னை வாய் வழி உறவு செய்யட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஓ எஸ் தாராளமாக செய்யுங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்க அப்படின்னா, இவங்களும் போயிட்டு அவங்க அவனுடைய கால் கீழே உட்காந்து அவனை பிடிச்சி வாய் வழி உறவு செய்யலாம் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது அவங்க ஃபோன் ரிங் ஆகுது. சரி டக்குன்னு ஓடி போய்ட்டு அவங்க ஃபோன் எடுத்து பேசுகிறாங்க, பார்த்தா அவங்க பொண்ணு தான் பேசுகிறாங்க காலேஜிலேருந்து. ஏதோ காலேஜில் ஏதோ ப்ராப்ளம் போல் இருக்குது, ஏதோ ஃபீஸு கட்டணமானான்னு தெரியல, அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருக்கா. பேசி முடிச்சுட்டு ஃபோன் கட் பண்ணோன்னு இவளுக்கு மூட் அவுட் ஆகிடுது, அதாவது ஒரு குற்ற உணர்ச்சி ஆகிடுது, நம்ம பொண்ணு ஃபோன் பண்ணோன்னு நம்ம வயசுக்கு அந்த பொண்ணை வச்சுட்டு இவனோட இப்படி தப்பு பண்ணிகிட்டு இருக்குமே அப்படின்ட்டு அந்த மூட் அவுட் ஆகிட்டு வேணாம் அப்படிங்கிறா. உடனே இவன் சொல்கிறான், இல்லை இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க, நாம் வந்து ஒரு பாட்டு போட்டு ரெண்டு பேரும் ஜாலியாக டான்ஸ் ஆடலாம், அப்படி டான்ஸ் ஆடினா வந்து உங்கள் மூடு வந்து கிளியர் ஆகும், நீங்கள் மறுபடியும் நார்மலாக ஆகிட்டதுக்கப்புறம் நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறான். சரி ஓகேன்ட்டு அதே போல் அவங்க ரெண்டு பேரும் வந்து சந்தோஷமாக வந்து டான்ஸ் ஆடுறாங்க. அவன் சொன்ன மாதிரி வந்து இவங்க மறுபடியும் சந்தோஷமாகறாங்க, திரும்பவும் வந்து அந்த சம்பவத்தை ஆரம்பிக்கலான்ட்டு அவன் காலு கீழே உட்காந்து அந்த வாய் வழி உறவை செய்ய முயற்சி பண்ணுறாங்க. அதுக்குள்ளேயும் மறுபடியும் ஃபோன் வருது, திரும்ப எடுத்து பார்த்தா அவங்க மக தான் பேசுகிறான், திருப்பி அதே பிரச்சனை தான் பேசிக்கிட்டு இருக்கா. இது ஒரு பேசி முடித்தோன்னு அவங்களுக்கு இன்னும் குற்ற உணர்ச்சி ஆகிடுது, அவங்க ஒரு முடிவுக்கே வந்துடுறாங்க, இல்லை லியோ இன்றைக்கி வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து சொல்கிறாங்க. ஆனால் அதுக்குள்ளேயும் வந்து அவன் ட்ரெஸ் எல்லாம் கட்டிட்டு இதுக்கு ரெடியாக இருக்கான். இப்போ அவன் உடம்பை பார்க்கும்போது அவங்களுக்கு இன்னும் குற்ற உணர்ச்சி அதிகமாகிடுது. இப்போ அவங்க ரெண்டு பேர் முன்னாடி கண்ணாடி இருக்குது, அந்த கண்ணாடியை பார்த்துட்டு அவங்க மாதிரி குற்ற உணர்ச்சியில் அவன்கிட்ட சொல்கிறாங்க, ஏன்பா உன்னை பார்த்தா இவ்வளோ கட்டு மஸ்தாக இவ்வளோ ஆணாகனா இருக்க, ஆனால் என்ன பாரு நான் தோல்லாம் சுருங்கி போயிட்டு ஒரு கிளவியாக இருக்கேன், இப்போ உனக்கு எவ்வளோ தயக்கமாக இருக்கும், சே ஓ கேவலம் ஒரு காசுக்காக இப்படிப்பட்ட தோல் சுருங்கி போன கிழவி கூடலாம் படுக்க வேண்டியிருக்கு அப்படின்னு உனக்கு தோணும் இல்லையா, இந்த மாதிரி என் உதட்டு பாரு, என் உதட்டில் வந்து எவ்வளோ சுருக்கங்கள் இருக்குது, எவ்வளோ இதுவாக இருக்குது, இந்த உதட்டெல்லாம் வந்து முத்தம் கொடுக்கணும் உனக்கு தலையெழுத்தா, அதெல்லாம் எல்லாம் பணத்துக்காக நீ செய்கிற, உனக்கு அப்போ உள்ளுக்குள்ளே அந்த குற்றம் வச்சுருக்கு இல்லையா, ஒரு மாதிரி தயக்கம் இருக்கு இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கும்போது அவன் சிரிக்கிறான், இந்த பாருங்க நான்சி நீங்கள் ரொம்ப போட்டு மனசை குழப்பிக்கிறீங்க, நான் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது, இது என்னுடைய தொழில், நான் இந்த தொழிலை வந்து விரும்பி தான் செய்கிறேன், இந்த மாதிரி நேரத்தில் கஸ்டமரோட திருப்தி அவங்களோட இதுதான் எனக்கு முக்கியமே தவிர நான் வேறு எனக்கு எந்த என்னுடைய சந்தோஷம் தனிப்பட்ட சந்தோஷத்துக்காக நான் இதை செய்யலை, நான் அப்படி நினைக்கவும் மாட்டேன், இன்னும் சொல்லப்போனால் எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, ஸோ நான் மனசார உங்களோட சேர்ந்தான் வந்து இதில் செய்ய போகிறேன், நீங்கள் எந்த குற்ற உணர்ச்சி இல்லாமல் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஆறுதல்லாம் சொன்னோன்னே அவங்களும் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ மறுபடியும் வந்து அந்த வாய் வழி உறவை வந்து செய்ய ஆரம்பிக்கிறாங்க, இந்த முறை திருப்தியாக செஞ்சிடுறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் மெயின் சம்பவத்தை செய்யலை, இந்த வாய் வழி உறவை மட்டும் செஞ்சுட்டு இன்றைக்கி இதுவே போதும்பா அப்படின்னுறாங்க. சரி நான் அவனும் கிளம்பிடுறான். இப்போ கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் வந்து மூணாவது சந்திப்பு அப்படின்னு காட்டுறாங்க. இப்போ மறுபடியும் வந்து இவன் வந்து வர்றான் அந்த ரூமுக்கு, அந்த இப்போ அந்த குற்றம் வந்துச்சா இல்லை அவங்களுக்கு நல்லா, இப்போ முதல்ல தயங்கி தயங்கி இருந்தாங்க இல்லையா, ஏன்னா இவங்களுக்கு நல்ல குடும்ப பெண்ணு அதனால் தயக்கத்தில் இருந்தாங்க, இப்போ வந்தாலும் ஒரு ரெண்டு பேரும் நல்லா காதலர்கள்மா ஆகிட்டாங்க, நல்லா ட்ரெஸ் எல்லாம் கட்டிட்டு ஒரு அரை நிர்வாணத்தில் வந்து பெட்டில் படுத்துக்கிட்டு சந்தோஷமாக கொஞ்சம் கொஞ்சம் பேசிக்கிட்டு இந்த சில்லறை வேலை செஞ்சுக்கிட்டு முத்தெல்லாம் பரிமாறிக்கிட்டு இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து கிட்ட டீச்சர் கேட்குறாங்க லியோ கிட்ட, ஏன்பா நீ வந்து இது என்ன போல் பல பெண்களோட வந்து படுத்திருக்க இல்லையா உன்னோட தொழில் விஷயமா, அப்படி படுக்கும்போது ஏதாவது ஒரு பெண்ணுக்கிட்ட படுக்கும்போது அவளை பார்த்து ரொம்ப பிடிச்சி போயிருக்கல, அவளோட அழகோ இல்லை அவளோட குணாதிசயங்களோ இவள் ரொம்ப நல்ல பெண்ணாக இருக்காளே அப்படின்னு பிடிச்சி போயிட்டு அந்த பெண்ணோட நம்ம வாழ்ந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு உனக்கு தோணியிருக்காப்பா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவன் சொல்கிறான், இல்லை இல்லை நான்சி எனக்கு இது வரைக்கும் அப்படி தோணுனதே இல்லை, ஏன்னா வந்து என்கிட்ட வரவங்கள்லாம் எனக்கு பணம் கொடுத்து என்னை விலைக்கு வாங்கிட்டு தான் வந்து வர்றாங்க, ஸோ அவங்களுக்கு நான் வந்து ஒரு அடிமை மாதிரி ஒரு வேலைக்கார மாதிரி தான், இன்னும் சொல்ல போனால் அவங்களோட கையில் இருக்கிற பொம்மை மாதிரி தான் என்னை வந்து பயன்படுத்துவாங்க, அவங்க ஆட்டி விற்கிற பொம்மை நான் அவங்க சொல்கிற மாதிரிலாம் ஆடி ஆகணும், இதுதான் வந்து என்னுடைய வேலை அப்படிங்கிறான். இதை கேட்டுன்னு அவங்களுக்கு மாறி ஆகுது, டக்குன்னு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லைப்பா நான் ஏன் கேட்குறேன்னா எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறீங்கன்னா, ஆமாம் நான் வந்து உன்னை காதலிக்கிறேன், எனக்கு ரொம்ப ரொம்ப உனக்கு பிடிச்சிருக்கு, வாழ்நாள் முழுக்க வந்து உங்களோட இருக்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அவன் சொல்கிறான், அது பாருங்க நீ சொல்கிறதெல்லாம் வந்து வேலைக்கு ஆகாது, முதல்ல நம்ம அந்த மாதிரிலாம் இடவிடாமல் பேசிட்டு வந்த வேலையை ஆரம்பிக்கலாம் வாங்க அப்படிங்கிறான். உடனே அவங்க, இந்த பாருப்பா நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோ, நான் சீரியஸாக தான் பேசிக்கிட்டு இருக்கேன், உனக்கு எதனா பிரச்சனை கூட சொல்லு, உங்கள் அப்பா அம்மா பிரச்சனை பண்ணுறாங்களா, நான் டைரெக்டாக வந்து அவங்கக்கிட்டேயே பேசுகிறேன், அவங்ககிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணுறேன், நாம் வந்து சேர்ந்து வாழலாம், திருமணம் கூட செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி என் தயசையும் புரிஞ்சுக்க காணர் அப்படிங்கிறாங்க. இப்போ தான் ஷாக் ஆகிறான், ஏன்னா காணருங்கிறது அவனுடைய சொந்த பேர், ஸோ இது வந்து லியோன் வந்து மற்றங்கிட்ட இந்த தொழிலுக்காக போய் சொல்லி மாற்றி வச்சுருக்கான், இவங்க போயிட்டு ஏஜென்ட் மூலிமா அவனை பற்றி ரொம்ப விசாரிச்சுட்டு வந்திருக்காங்க, இதை பற்றியெல்லாம் அவனுக்கு கோவம் வந்துடுது, அப்படின்னா நீங்கள் என்னை பற்றி முழு டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டு வந்திருக்கீங்களா, அது என் உண்மையான பேர்லாம் அவனுக்கு தெரியுது அப்படிங்கிறான்.
டக்குன்னு ஐயோ போச்சுக்காதப்பா, நான் உன்னை வந்து ரொம்ப விரும்புறதுனால தான் நான் நடந்துக்கிட்டேன், சொல்லப்போனால் அப்போ என் பேரும் சொல்ல வர்றான், எந்த என் உண்மையான பேரும் நான்சி கிடையாது அப்படின்னு சொல்லி வேறு ஏதோ ஒரு பேரை சொல்கிறாங்க. ஸோ இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, நீ ஒன்றும் கவலைப்படாத, உன்னை நான் நல்லபடியாக பார்த்துக்கிறேன், நீ வேலைக்கே போக தேவையில்லை, உனக்கு கோடி சொன்னால் உன்னை வாழ வைக்கிறேன், அவ்வளோ பணமும் இருக்குது, நீ ராஜபோக வாழ்க்கை வாழலாம், நம்ம சந்தோஷமாக வாழலாம், வாழ்நாள் முழுக்க நம்ம சந்தோஷமாக இருக்கலாம், நீ என் கூட இருந்திருப்பா, நீ இந்த தொழில் செய்யணும் அவசியமே இல்லை, அதுக்கப்புறம் நீ நிம்மதியாக இருக்கலாம்ப்பா அப்படின்ற மாதிரிலாம் அவனை கேட்டவொன்னே அவனுக்கு சரியான கோபம் வருது. இது பாருங்கள், நீங்கள் அளவுக்கு மீறி போயிட்டுருக்கீங்க, அவ்வளோதான், நான் வந்த நேரம் இருக்க வேண்டிய நேரம் முடிஞ்சு போச்சு, நான் கிளம்புற ஆளை விடுங்க அப்படின்னு சொல்லி கோபமாக சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பிடுறான். இப்போது கொஞ்ச நாள் ஆகுது, ஒரு 1.5 மாதம் ஆகிடுது, மறுபடியும் 4வது மீட்டிங் அப்படின்னு காட்டுறாங்க. ஒரு ஹோட்டலில் வந்து இவங்க ஹாலில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க, இவனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ அந்த ஹோட்டலில் வேலை செய்கிற ஒரு பேரராக இருக்கிற ஒரு பெண் வந்து பேசுகிற, என்ன வேணும் மேடம் கேட்டு இவங்களை பார்த்தோன்னு ஷாக் ஆகிற, மேடம் நீங்கள் தான் அந்த டீச்சர், நான் உங்களுடைய ஸ்டூடெண்ட்டு, எனக்கு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு அப்படின்ற மாதிரி இவங்களோட உண்மையான பேரை சொல்லி அந்த பொண்ணு பேசுகிறா. பொண்ணு இவங்களுக்கு ஷாக் ஆகுது, ஏன்னா இப்போ லியோ வர நேரம், டக்குனு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இல்லை இல்லைம்மா நீ வந்து யாரோ நினச்சி பேசிக்கிட்டு இருக்க, நான் அந்த பெண் கிடையாது அப்படிங்கிறாங்க. பொண்ணு அந்த பெண்ணை திருதிரு முடிச்சுட்டு போயிடுறா. இப்போ லியோ வரான், லியோ வந்து பேச ஆரம்பிக்கிறான். அவன் எப்படி பேசுகிறான்னு பார்த்தா ஒரு மாதிரி, இப்போ தான் முதல் முறையாக பழகிற மாதிரி, அவங்களுக்கு ஏன்னா இப்போ பழக்கமே இல்லாத மாதிரி அவன் வந்து பேசுகிறான். ஏன்னா அந்த சம்பவங்கள்னால அவன் ரொம்ப வந்து மனசு உடஞ்சி போயிட்டான், இதுக்கப்புறம் இப்போ எனக்கு கூப்பிடாதீன்னு சொல்லியிருக்கான். இருந்தாலும் இவங்க வந்து அடம் பிடிச்சி அந்த ஏஜென்ட்டுக்கிட்ட இவன் தான் வேணும்னு கேட்டு இவன் வர வச்சுருக்காங்க. ஸோ வந்து இவன் புதுசாக வந்த கஸ்டமர் மாதிரி இப்போ தான் இவங்களை மீட் பண்ணுற மாதிரி, ஆ சொல்லுங்கள் மேடம் உங்கள் பேர் என்ன, நான் உங்களை எப்படி குஷிப்படுத்தணும், எப்படி உங்களை திருப்திப்படுத்தணும்ன்ற மாதிரி பேசுகிறான். அவனுக்கு ஒரு மாதிரி ஆகுது. அந்த பெண் திரும்ப வர்றா, அந்த வேலைக்காரி பெண் வந்து, மேடம் நல்லா யோசிச்சு பாருங்கள், உங்கள் பேர் அதானே, நீங்கள் அந்த டீச்சர் தானே, நான் உங்ககிட்ட படித்த மாணவி, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் மேடம் அப்படின்னு அவங்களுக்கு கோவம் வருது. ஏம்மா ஒரு முறை சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டியா, நீ யாரும் நினச்சி என்கிட்ட பேசிட்டுருக்க, தயவுசெய்து போமா, நிம்மதியாக இருக்கணுமா மனுஷிய அப்படின்னு திட்டினவுடனே அந்த பெண்ணு போயிடுறா. இப்போது இவன் வந்து இப்படி பேசணுன்னா அவனுக்கு ரொம்ப வருத்தமாகுது. ஏய் என்ன காணர் இப்படி பேசுகிற, என்ன நினைவு இல்லையா உனக்கு அப்படின்றத கேட்குறாங்க. இல்லை மேடம், நீங்கள் வந்து என்னை புக் பண்ணியிருக்கீங்க, நான் வந்திருக்கேன், அவ்வளோதான், சொல்லுங்கள் நீங்கள் எப்படி திருப்திப்படுத்தணும், எந்த ஹோட்டல் ரூம் புக் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் அவன் பேசினோன்னு அவங்களுக்கு ஏதோ ஒரு மாதிரி ஆகிடுது. டக்குன்னு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த வேலைக்காரி பொண்ணை கூப்பிட்றாங்க திரும்ப, ஏய் பாப்பா இங்கே வாமா அப்படிங்கிறாங்க. அவன் என்ன மேடம்னா, ஏ சாரிம்மா நான் கொஞ்சம் மைண்ட் டிஸ்டன்ஸில் இருந்தேன், நீ சொன்னது உண்மைதான், நான் தான் அந்த டீச்சர், நீ என்கிட்ட படித்த ஸ்டூடெண்ட்டு தான், எனக்கு ஞாபகம் வந்துருச்சு, ஸோ வந்து நான் அப்படி நடந்துக்கிட்டது வந்து கொஞ்சம் கூட கடுமையாக நடந்துக்கிறதுக்கு என்னை மன்னிச்சிருமா அப்படிங்கிறாங்க. இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் மிஸ் அப்படின்னு அந்த பெண்ணு சொன்னேன், இல்லைம்மா இவர் இருக்காள் எதிர்த்தாப்புல அப்படின்னு சொல்லி லியோவை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. இவர் வந்து ஒரு ஆண் விபச்சாரன், எனக்கு வந்து உடல் சுகம் தேவைப்பட்டுச்சு, ஸோ நான் வந்து இவரை புக் பண்ணியிருக்கேன், அதில் நானும் இவரும் போயிட்டு இப்போது 1 மணிமா இருக்க போகிறோம், அதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம், நீ இடையில வந்துட்டேன், அதுதான்மா அப்படி பேசிட்டேன் அப்படின்ட்டு ஓப்பனாக எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. உடனே அந்த பெண்ணு, ஓகே மேடம் பரவாயில்ல, இதனால் என்ன இருக்குது, நீங்கள் சந்தோஷமாக இருங்க நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு அந்த பெண்ணு டீசெண்டாக அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. இப்போது அவங்களுக்குள்ள அந்த குற்ற உணர்ச்சி அந்த இதெல்லாம் வந்து அப்படி கிளியராக ஆயிடுச்சு, ரொம்ப நார்மலாக இருக்காங்க. இதை பார்த்துன்னு நம்ம லியோவுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாகிடுது. ஆ இவங்க வந்து இவங்களை புரிஞ்சுக்கிட்டாங்க, இவங்க வந்து தெளிவாயிட்டாங்க அப்படின்ட்டு. இப்போது அந்த ஹோட்டல் ரூமுக்குள்ளே போனோடனே சம்பவத்தை ஆரம்பிக்கிறாங்க. சும்மா தரமான சம்பவம், ரெண்டு பேரும் வச்சு செய்கிறாங்க, பின்னி பிணைகிறாங்க, எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சதும் இப்போ கேட்குறான் நம்ம ஹீரோ, என்ன நான்சி அவ்வளோதான், நீ ரொம்ப திருப்தி ஆகிட்டில்ல, இதுக்கப்புறம் என்னை கூப்பிட மாட்டல அப்படின்னா உடனே அவங்க என்ன சொல்கிறான், இல்லை இல்லை இப்போ இதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக நான் கூப்பிடுவேன், ஏன்னா எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருச்சு, நான் காசு கொடுத்தா நீ வரப்போகிறேன், எனக்கு எப்போ அந்த மாதிரி உச்சக்கட்ட என்பது தேவைப்படுதோ நான் அவனை கூப்பிட்றேன் நீ வா அப்படின்னு சொல்லி அவனை வந்து அந்த வேலைக்காரனாகவே ட்ரீட் பண்ணி அனுப்பிச்சி விட்டுறாங்க. அவனும் போயிடுறான். இப்போ அந்த ட்ரெஸ் கூட மாட்டாமல் இவங்க அப்படியே பிறந்த மாதிரி நிற்கிறாங்க. இந்த காடி முன்னாடி போய் நிற்கிறாங்க, நின்று அவங்க உடம்பை பார்க்குறாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து அந்த குற்றம் ஒன்று இல்லை, நம்ம வந்து வயசான பொம்பளை, இப்போ நல்ல ஒரு குடும்ப பெண்ணு, இப்படி தப்பு பண்ணுற கூடாதுன்ற முதல்ல இருந்த தயக்கம் இப்போ இல்லை. ஏன்னா அவங்களுக்கு வந்து இப்போ அந்த ஒரு குற்றம் ஒன்று தெளிவாயிருச்சு. என்னன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஏக்கங்கள் இருந்துகிட்டே இருந்துச்சு, நம்ம இந்த உச்சக்கட்ட சந்தோஷத்தை அனுபவிக்காமே வந்து செத்து போயிடுவோமோ, இந்த ஊர் உலகத்துக்கும் இந்த கலாச்சாரத்துக்கு பயந்துக்கிட்டே நம்ம வாழ்க்கையை முடிச்சுப்போமோ அப்படின்னு இருந்தாங்க. இப்போ வந்து இது தவறு இல்லை, நம்ம வந்து பெரிய தவறுலாம் ஒன்றும் பண்ணிடல அப்படின்ற மாதிரியான மனநிலைக்கு வந்துட்டாங்க. அதனால் அதை நினச்சி வந்து அவங்க திருப்தி ஆகிறாங்க. இதோட இந்த படமும் முடியுதுங்க.